வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திருவிழா 2024. கடற்கரையில் கும்பம் கட்டுதல், கும்பம் அலங்காரம், கும்ப பூஜை எப்படி வைக்கணும், யாரெல்லாம் கும்பம் எடுக்கலாம், பெண்கள் கும்பம் எடுக்கலாமா, தனிநபர்கள், நான் செட்டிலெல்லாம் கிடையாது, அம்மன் வேஷம் போடுறேன், காளி வேஷம் போடுறேன், நானும் கும்பம் எடுத்து எங்கள் வீட்டில் வைக்கணுமா, கும்பத்து தீர்த்தத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். கடற்கரை கும்ப பூஜை, கும்பம் கட்டுதல், கும்பம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல கடற்கரையில் கும்பம் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பற்றி பேசிடுவோம். கும்பம் கட்டுதல் ஒவ்வொரு தசரா குழுக்களும் ஒவ்வொரு விதமாக கட்டுவாங்க. சில தசரா குழுவினர்கள் உச்சியில் தேங்காய் வச்சு எடுப்பாங்க, சில தசரா குழுவினர்கள் கொடை விழாவில் கும்பம் ஜோடிச்சு எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க, சில தசரா குழுவினர்கள் ஒருபடி மேலே போய் அந்த அம்மனே அப்படியே கும்பத்துக்கு மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி அப்படி முகமெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக எடுப்பாங்க. இன்னும் ஒரு சில தசரா குழுவினர்கள் பார்த்திங்கன்னா முகத்துக்கு கூட காளிக்கான கைகள் மாதிரி இந்த பக்கம் அஞ்சு கை, இந்த பக்கம் அஞ்சு கை, காளியுடைய ஜடமுடின்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறைப்படி கும்பம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். நம்ம எப்படி கும்பம் எடுத்தாலும் கும்பம் எடுப்பதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது கொலசையிலிருந்து நம்ம அம்பாலை அழைச்சி நம்மளுடைய தசரா செட்டுக்கு, நம்மளுடைய காளிப்பறைக்கு அம்பாலை அழைத்து வருகிறோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் நம்மளுடைய தசரா குழுவை பொறுத்து நம்ம வந்து எப்படினாலும் எடுக்கலாம். இப்போ கோவில் கொடை விழாவில் கும்பம் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கும்பத்துக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். செவ்வரளி அப்படின்னு சொன்னால் பூவுக்கே பார்த்திங்கன்னா 10-800 ரூபாய்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு மேலே வைக்கக்கூடிய கிளி, அதுக்கப்புறம் அந்த கலர் கலராக சுத்தக்கூடிய அந்த பட்டை, அந்த கலர் தாளுன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். இன்னும் பிரம்மாண்டமாக எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2000, 2500, ஒரு கும்பத்துக்கு 3000 கூட வரலாம். இது வந்து நம்மளே கும்ப அலங்காரம் செஞ்சிருவோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வரும். இல்லை நம்ம வெளியிலேருந்து ஆள் கூட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் கோயில் கொடை விழாவில் எடுக்கக்கூடிய கும்பம் மாதிரி கெட்டித்தர்றதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கும்பத்துக்கு 3000, 3500, ஒரு சிலர் 5000லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த கும்பத்தை காளியோ அம்மனோ எடுத்து வரும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும், அவ்வளவு சிறப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு கெட்டித்தருவாங்க. இதெல்லாமே ஒவ்வொரு தசரா குழுவினர்களும் முடிவு செய்யக்கூடியது. நம்ம செட்டுக்கு இந்த திருப்பு எப்படி கும்பம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றபடி கும்பம் வந்து ரொம்ப எளிமையான முறையிலையும் கும்ப குடத்துக்கு மேலே ஒரு கூம்பு தேங்காயை வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி மலர் அலங்காரம் செய்து வேப்பலை வச்சு எளிமையான முறையிலும் கும்பம் எடுக்கலாம். மற்றபடி கும்பம் எப்படி எடுத்தாலும் நம்ம வைக்கக்கூடிய பூஜைக்கும் நம்மளுடைய பக்திக்கும் நிச்சயம் அம்பாள் நம்மளுடைய காளிப்பறையில் எழுந்தருளி அனைவருக்கும் அருள் புரிவாள். எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த தசரா குழுவினர்களை பொறுத்ததுன்னு வைங்களேன். கடந்த ஆண்டு நாங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்தோம். இந்த வருஷம் நம்ம எப்போ வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூம்பு தேங்காய் வச்சு நமக்கு தெரிஞ்ச அலங்காரப்படி தான் நம்ம எடுப்போம், அதே போல் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கோம். இதெல்லாமே நம்ம தசரா குழுவினர்கள் தீர்மானிக்கக்கூடியது தான். சரி, இப்போ கும்பம் எப்படி கட்டணும், எளிமையாக கட்டுறோன்னா எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தம் நம்ம சாமியாடிகள் நல்லா குளிச்சுட்டு வந்து கொடை நிறைய தீர்த்தம் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை ரொம்ப தூரம் சமக்கும் போது அந்த அருள் விலகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ரொம்ப பாரமாக இருந்த மாதிரிக்கு தலைக்கு அழுத்துது, குடத்துக்கு கொஞ்சம் அரைக்குடம் தண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் அரைக்குடம் தண்ணி எடுக்கக்கூடாது. அப்படி குடம் வெயிட்டாக தருது அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன குடமாக நம்ம கும்பம் கட்டலாமே தவிர பெரிய குடம் கொண்டு போயிட்டு அரைக்குடம் தண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைவாக இருக்காது. அதனால் கும்பம் குடம் என்ன குடம் கொண்டு போகிறோமோ அந்த குடம் நிறைய தீர்த்தம் எடுக்கணும். எடுத்து வந்ததுக்கு பிற்பாடு தீர்த்தத்துக்குள்ளே வந்து கனி கட்டாயம் போடணும். கனின்னு சொல்கிறது எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் கட்டாயம் போடணும். அதுபோக வாசனை திரவியங்கள் அந்த தீர்த்தத்தில் வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஜவ்வாது போடுவாங்க, ஒரு சிலர் சந்தனம் கொஞ்சம் போட்டு வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து பன்னீரை ஊற்றுவாங்க. இதெல்லாமே நல்லா அந்த தீர்த்தம் இன்னும் நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேப்பலை மாயில வச்சு கூம்பு தேங்காவை வச்சுருவாங்க. ஒரு சிலர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காவோட சேர்ந்தாப்பில் ஒரு சின்ன வஸ்திரம் துணி ஒன்று சாமிக்கெல்லாம் நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி துணி கட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கும்பத்தோட தேங்காவோட சேர்த்தாப்பில் அந்த துணியை கட்டிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பந்து சேரம் வச்சு அழகாக நல்லா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கால் மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அரளிப்பூலையே துண்டு துண்டாக கால் மாலை வரும், அந்த துண்டுகளை அழகாக தொங்க விடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச முறைப்படி நம்ம வந்து கும்ப அலங்காரம் செஞ்சுருவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கூம்பு தேங்காவுக்கு மேலே வந்து ஒரு கிளி வச்சுருவாங்க. அப்படி கிளி வைக்கும்போது கிளியை வந்து கொஞ்சம் நல்லா நூல் வச்சு தேங்காவோட சிக்கன்னு கட்டி வச்சிடணும். ஏன்னா சாமி அருளாடும்போது கிளி மட்டும் டக்குன்னு விழுந்துட்டுனா நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் கவனிச்சுக்கணும். இது வந்து நம்மளே எளிமையான முறையில் இந்த மாதிரி கும்பம் கட்டிக்கலாம்.
கோயிலில் கட்டுற மாதிரியே அந்த பிரம்மாண்டமாக நம்ம எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கும்பத்தில் வந்து நம்ம தேங்காய் வைக்காமல் தான் பெரும்பாலும் கட்டுவாங்க. நல்லா கொடை நிறையா தீர்த்தம் எடுத்து வந்துருக்குறோம், தீர்த்தத்துக்குள்ளே வாசனை திரவியங்கள்லாம் போடுறோம். அதுக்கப்புறம் வேப்பலையை நல்லா உள்ளே சொருகிடுவாங்க. வேப்பலையை நல்லா உள்ளே சொருகிட்டு நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி வச்சுருவாங்க. குச்சி மாதிரி வச்சு திருப்பி அந்த குச்சியில் வந்து வேப்பலையை மறுபடி கெட்டுவாங்க. கெட்டி சணலை வச்சு நல்லா கெட்டி அதுக்கப்புறம் அரளிப்பு பந்து சேரம் கட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குச்சியிலேருந்து அப்படியே மேலும் கீழும் மேலும் கீழும் அழகாக அலங்காரம் பண்ணி எடுக்கும்போது கும்பம் வந்து பிரம்மாண்டமாக வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு ரெடிமேடாக கடைகள்லேயே கிடைக்கும் பார்த்துடுங்க, அந்த கும்பத்துக்கு மேலே வரக்கூடிய அந்த பட்டை, பெரிய பட்டை, சின்ன பட்டை, அதுக்கப்புறம் அந்த கலர் பேப்பர்ஸ்லாம் ரெடிமேடாகவே ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அதெல்லாம் அழகழகாக அங்கங்கே கும்பத்துக்கு மேலே அந்த வேப்பலைக்குள்ளே சொறி விட்டாலே அது அது பாட்டுக்கு நின்றுக்கிடும் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நம்மளே சூப்பராக அலங்காரம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி தான் அம்மனுக்கு கும்பம் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் கோயில் கொடைகளாலெலாம் நம்ம பார்த்துருப்போம். கொடைக்கு கோயிலில் வந்து இந்த மாதிரி தான் அலங்காரம் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுபோலவே நாமளும் கும்பம் கட்டினாலே போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலேயும் இன்னும் முகம் வச்சு கட்டுறது, கை வச்சு கட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி பிரமாண்டமாக கட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரமும் ஆகும். அதுபோக நம்ம வந்து அதுக்கு இன்னும் நிறையா மூங்கில் கம்புகள் மாதிரி ரெடிமேடாக கெட்டியே கொண்டு போகணும். அப்படிலாம் கெட்டி கொண்டு போகணும் அப்படின்னா தான் அந்தளவுக்கு பொறுமையாக இருந்து சூப்பராக கட்ட முடியும். இப்போ கும்பம் கட்டியாச்சு, நம்ம செட்டுக்கு எப்படி கட்டணுமோ அந்த மாதிரி நாங்கள் கும்பம் கட்டிட்டோம். பூசை எப்படி போடணும், சாமி அழைப்பு எப்படி, நாங்கள் அஞ்சு கும்பம் எடுக்கிறோம், அஞ்சு படப்பு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்பாலை பொதுவாக அழைப்பதற்காகத்தான் இந்த கும்பம் எடுக்கக்கூடிய ஐதீகமே. அதனால் ஒரு படப்பு போட்டாலே போதுமானதாக இருக்கும். அஞ்சு கும்பம் அல்ல ஏழு கும்பம் அப்படின்னாலும் ஒரு படப்பு அப்படிங்கிறதே அந்த அம்பாள் சிறப்பாக நிறைவாக ஏற்றுக்கிடுவா. ஒரு படப்பு போடுறோம், தேங்காய் பழம்லாம் வைக்கிறோம், தேங்காய் உடச்சி பூசை வைக்க ஆரம்பிக்கிறோம். சாம்பிராணி புகை போடும்போதே பார்த்திங்கன்னா அம்மன் வேஷம், காளி வேஷத்துக்கெல்லாம் அருள் வந்து சாமிமார்கள் அருளாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் மற்ற சாமிகளும் அருள் வந்து ஆடுவாங்க. இப்போ அருள் வராத பட்சத்தில் பார்த்திங்கன்னா செட்டுக்கான தலைமை காளி விபூதி எடுத்து அழைக்கும் போது ஒவ்வொரு சாமிகளும் கட்டாயம் அருள் இறங்கி வந்துடுவாங்க. அருள் இறங்கி வந்த பிற்பாடு தீபாராதனெல்லாம் முடித்து சுற்றி நிற்கக்கூடிய நம்ம ஊர் செட்டுக்காரங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே தீபாராதனை தொட்டு கும்பிட்ட பிற்பாடு ஒரு சிலர் வந்து சாமி கையினால் மாலை போட்டு விடணும்னு வந்து நிற்பாங்க. அவங்களுக்கும் மாலையெல்லாம் போட்டு விட்ட பிற்பாடு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நிற்கும்போது தான் பார்த்திங்கன்னா கும்பத்தை எடுத்து சாமிக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். கும்பம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும். இப்போ பொதுவாக கும்பம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் கும்பம் அப்படிங்கிறது அம்பாளுக்கானது அப்படிம்பாங்க. ஆனால் அம்பாள் வேறு காளி வேறு அப்படி இல்லையே, அம்பாளும் அவளே காளியும் அவளே. அதனால் காளி எடுப்பதுனாலையும் எந்த தவறும் இல்லை. ஆனால் காளி வந்து கொஞ்சம் உக்கிரமாக அருள் இறங்கும்போது அந்த கும்பத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். காளின்னு இல்லை, அம்மன் வேஷத்து சாமியாடிகளும் ரொம்ப உக்கிரமாக அருள் ஆடுதாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கும்பம் அந்த அம்பாளுக்கு ஏத்தியாச்சு அப்படின்னாலே அவன் வந்து அப்படி நேராக அந்த அருளில் அப்படியே கிடுன்னு சாமி வேகமாக ஓடின மாதிரி இருக்கும் தலத்தை நோக்கி. அதனால் கூடவே நம்ம சாமிமார்களும் போய்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக பெண்கள் கும்பம் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பெண்கள் கும்பம் எடுத்து போகிறத நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம். அது வந்து அந்தந்த தசரா குழுவினுடைய தலைமையை பொறுத்தது. ஒரு சில தசரா குழுக்கள்லாம் பெண்கள் அவங்க தான் தலைமையாக நின்று அந்த செட்டையே நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த செட்டுக்கு தலைமையாக அவங்க கும்பம் எடுக்கிறாங்க. அது வந்து உங்கள் செட்டுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி பொதுவாக நான் வந்து வீட்டில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் கும்பம் எடுத்து வைக்கலாமா அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பம் எடுக்கிறதுனுடைய ஐதீகமே பார்த்திங்கன்னா காளிப்பறைக்கு அம்பாளை அழைத்து வரணும் அப்படிங்கிறது தான். அதே போல் தனிநபர்கள், காளி வேடம் போடக்கூடியவர்கள், அம்மன் வேடம் போடக்கூடியவர்கள், வீட்டில் கும்பம் எடுத்து வைக்கலாமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் இதுதான் பதில். அதாவது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தினசரி நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம வீட்டில் அருட்கடாட்சியமாக அம்பாள் நிறைஞ்சி நிறைவாக நம்ம வீட்டில் இருக்கத்தான் செய்வா. ஆனால் காளிப்பறை அப்படிங்கிறது தசராவுக்காக போடக்கூடியது. அந்த காளிப்பறைக்கு தான் நம்ம வந்து குலசையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து நம்ம காளிப்பறைக்கு அம்பாளை அழைச்சி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் வீட்டில் தனிநபர்கள், காளி வேடம் போடக்கூடியவர்கள், அம்மன் வேடம் போடக்கூடியவர்கள்லாம் கட்டாயம் கும்பம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அல்ல. இல்லை எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நாங்கள் வேஷம் கட்டுறோம் இல்லையா, அதுக்கு முன்பாக நாங்களும் அம்பாளை அழைச்சி எங்கள் வீட்டில் வச்சு அப்படி வேஷம் கட்டணும் ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் முறையாக எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் எவ்வளோ ஆசையாக நம்ம எடுத்துகிட்டு வரோமோ அதே போல் சிறப்பான முறையில் பூஜைகளும் வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தலைமை காளி வந்து கும்பம் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மகன் ரொம்ப ஆசைப்படுதாப்பா, அவன் எனக்கான கும்பத்தை எடுத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி
ஒவ்வொரு செட்டிலையும் இருக்கக்கூடிய தலமகாளி மனசு வச்சு கும்பம் கொடுத்துருந்துச்சி அப்படின்னா அந்த பெண்கள் வந்து கும்பம் எடுத்து வருவாங்க. அதனால தான் நம்ம வந்து சில செட்டில் வந்து பெண்கள் கும்பம் எடுத்து போகிற மாதிரி பார்த்துருப்போம். அது வந்து அந்த செட்டினுடைய தலமகாளி அந்த மகளுக்குன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தாராளமாக எடுக்கலாம். அடுத்ததாக கும்பத்தை எடுத்துகிட்டு போகிறோம், கும்பத்து தீர்த்தத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கும்பம் எடுத்துகிட்டு போய் நிறைவாக நம்ம காளிப்பாறைக்குள்ளே இறக்குறோன்னா அந்த நிறைவான கும்பம் அப்படியே தசரா முடிகிற வரைக்கும் இருக்கணும். தினசரி கும்பத்துக்கு பூசை போடணும். அதே போல் கும்பத்தை தினசரி நல்லா சிறப்பாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா கும்பத்தில் தான் அம்பாள் அமர்ந்திருப்பாள். நம்ம என்ன தான் மற்ற அம்பாளுக்கு படங்கள்லாம் வச்சு பூஜைகள் செய்தாலும் பிரதானமாக அம்பாள் வந்து கும்பத்தில் இருந்து அருள்வாளித்து கொண்டிருப்பாள். அதனால் கும்பத்தை வந்து மொதல் நாள் எடுத்துகிட்டு போனோம், அந்த பூவெல்லாம் வாடி போய் அப்படியே பறைக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சிறப்பாக கும்பத்துக்கு வந்து அந்த மொதல் நாள் போட்ட பூக்கள்லாம் வாடிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பூக்களை வேணால் எடுத்துட்டு மறுபடி புதுசாக நம்ம பூ போட்டு கும்பத்தை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கலாமா தவிர, கும்பத்தை வந்து அப்படி எடுத்துகிட்டு போய் சும்மா பறையில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கும்பம் வந்து தசரா முடிகிற வரைக்கும் பிரதானமாக நம்ம பறைக்குள்ளே இருக்கணும். தசரா முடிஞ்ச பிற்பாடு நம்ம தசரா குழுவில் உள்ள எல்லாருக்குமே கும்பத்தில் உள்ள தீர்த்தம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொடுத்து விட்டுடலாம். அவங்க வந்து வீட்டில் இப்போ நம்ம பொதுவாக கடல் தீர்த்தம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னு சொன்னால் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி தீர்த்தம் தெளிக்கும்போது இந்த தீர்த்தங்களை தெளிச்சிக்கலாம். அல்லது பொதுவாக நம்ம செவ்வாய் வீட்டில் வந்து கடல் தீர்த்தம் தெளிக்கிறது அப்படிங்கிறது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் எந்த கெட்ட சக்திகளும் வீட்டில் இருளடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது. எப்போவுமே வீட்டில் தெய்வ சக்தி நிறைவாக இருக்கும். அதனால் செவ்வாய் வெள்ளி அந்த தீர்த்தத்தை நம்ம வீட்டை சுற்றி தெளிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். வேறு கும்பம் சார்ந்து விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் எடுக்க போகிற அன்னைக்கு அனைத்து சாமிமார்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே கடலில் சந்தோஷமாக குளிப்போம். மாலையில் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை வந்து நீளமாக போட்டிருப்போம். கடலில் முங்கி குளிக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த அலையினுடைய வேகத்தில் வந்து மாலை நம்ம கழுத்தை விட்டு கலந்தெல்லாம் நிறைய பேருக்கு போயிருக்குது. அதனால் கடலில் முங்கும்போது மாலையில் ஒரு கையை வச்சுக்கிடுங்க. கை அல்லட்டா மாலையெல்லாம் மொத்தமாக கொஞ்சம் கழுத்தை விட்டு வெளியே வராதபடி நம்ம டைட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதே போல் அம்மன் பக்தர்கள் காளி பக்தர்கள்லாம் தாலிலையும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எனக்கு ஒரு முறை தாலி செயின் வந்து நெத்திக்கிட்ட வந்துட்டு என்னென்னா நெத்திக்கிட்ட என்னமோ நிற்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு தலையில் கை வச்சு அமுக்கிட்டேன். அதுக்கு மேலே எங்கேயும் பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கடலில் குளிக்கும்போது ரொம்பவே கவனமாக இருப்பேன். ஒன்று பனியன் போட்டு போய் கடலில் குளிக்க போவேன், பனியனோடு சேர்த்து எல்லா மாலைகளையும் பின் பண்ணி ஒரு ஊக்க வச்சு குத்தி வச்சுட்டு போயிருப்பேன். வந்ததுக்கப்புறம் ஊக்க கலத்திக்கிடுவேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா மாலை கலந்து போயிட்டு தாலி கலந்து போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப ஐயோ நம்ம எதுவும் தப்பு செஞ்சிட்டோமா, எதுக்காக இப்படி மாலை கலந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கும். அதனால் அதை ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க. அதே போல் கும்பம் கட்டுறதுக்கு தீர்த்தம் எடுக்கக்கூடிய சாய்மார்களும் ரொம்ப ஆழத்துக்கு போய் தீர்த்தம் எடுக்க அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு அலை வந்து நம்ம அலையில் கொஞ்சம் தடுமாடி குடத்தை கிடத்த விட்டுட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் உள்ளே போய் தீர்த்தம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓரளவு நம்ம நெஞ்சளவுக்கு தண்ணியில் போய் தீர்த்தம் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு அங்கே உள்ளே போய் தீர்த்தம் எடுக்க வேண்டாம், அதுவும் ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க. வேறு இந்த ஆண்டு கொடியேற்ற நாள் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் கொடியேற்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 அளவில் கொடியேற்றம் சிறப்பான முறையில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கொடிமர தீபாராதனைகள் நடந்த பிற்பாடு பக்தர்களுக்கு திருக்காப்பு கட்டுதல். கிட்டத்தட்ட ஒரு 9:40 பக்தர்களுக்கு திருக்காப்பு கட்டுவாங்களா இருக்கும். நம்ம கரெக்டாக ஒரு 9 கடற்கரையில் கும்ப பூசை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கும்பம் எடுத்து வர்றதுக்கும் கொடியேறி காப்பு கட்டுறதுக்கும் சரியாக இருக்கும். நம்ம செட்டு அம்பாளுடைய சன்னதி வாசலில் வந்து நிற்கும்போது கரெக்டாக காப்பை கட்டிட்டு அப்படியே நம்ம வண்டிக்கு போன மாதிரி இருக்கும். இப்போ 8 கடற்கரையில் கும்ப பூசை வச்சு நம்ம கும்பம் எடுத்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 9 முன் மண்டபத்துக்கு வந்துடுவோம். அடுத்தடுத்து செட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம வந்து காப்பு கட்டுறதுக்கு முன்னாடியே அப்படியே கோயில் பின்பக்கமாக போக தான் சொல்லுவாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் காப்பு கட்டுறதுக்கு கொஞ்சம் காத்து இருக்கணுமா இருக்கும். அதனால் அதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. நம்ம செட்டு சாமிமார்களுமே சொன்னது அதுதான். ஏன்னா 9:30 கொடியார் தானே, நம்ம ஒரு 9 கொலசை கடற்கரையில் கும்ப பூசை வச்சு கும்பம் எடுத்து வருவோம்ண்ணே, அம்பாளுடைய சன்னதிக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ணே. ஒரு 1/2 லேட்டானாலும் அம்பாளுடைய சன்னதிக்கு வரும்போது சன்னதி வாசலில் காப்பை கட்டிட்டு நேராக வண்டிக்கு போயிடலானே, காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்படி செய்வோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டுப்பா, உங்களுடைய சௌகரியங்களை பொறுத்து பார்த்து நல்ல மாதிரி பிளான் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா நமக்கு 1ஆம் திருவிழாவுக்கு இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு அமையலை. 5ஆம் திருவிழாவுக்கு கட்டாயம் வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இன்னுமே லீவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது கடைசி நாள் வரைக்கும் நம்மளை டென்ஷன்லேயே தான் வச்சுருப்பாங்க. வியாழக்கிழமை அதாவது கொடியேற நாள் அன்னைக்கு கட்டாயம் நமக்கு ஒரு உறுதியாக கையெழுத்த போட்டு ஓகேன்னு ஆக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கேன். சந்தோஷமாக நம்மளும் வந்து சேர்றோம்.
மற்றபடி அனைத்து தசரா குழுவினர்களும் சிறப்பான முறையில் கும்பம் எடுத்து அம்பாளை நம்மளுடைய தசரா குழுவுக்கு அழைத்து வருவோம். தசரா பெருந்திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.